முதல்படியாக கதையின் நாயகி வேதிகா அவர்கள் மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடா போன்ற மொழிகள்ல பல படங்கள் பண்ணியிருக்காங்க. தமிழ்ல இவங்க பண்ண படம் ரொம்ப குறைவா இருந்தாலும் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் தான் சூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இவங்களுடைய அங்கம்மா அப்படின்ற கேரக்டர் பரதேசி படத்துல இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஞாபகம் வச்சிருக்கிற ரொம்ப ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு கேரக்டர். ஸோ அதே மாதிரி ஒரு சிமிலர் கேரக்டர், அதை விட ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் இந்த படத்துல பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ வேதிகா மேம், a few words from you about the film, please. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க பத்திரிகர் நண்பர்கள் அண்ட் மேடையில் இருக்காங்க எல்லா நம்ம டீம் மெம்பர்ஸ் அண்ட் வந்த கெஸ்ட்டுக்கு ரொம்ப நன்றி அண்ட் குட் ஈவினிங் டு ஆல் ஆஃப் யூ. ஆக்சுவலி இந்த ஃபிலிம் எனக்கு அப்ரோச் பண்ண முன்னாடி எல்லோரும் மாதிரி நான் கூட நினச்சிருக்கேன் தட் இந்தியா மொத்தமாக ஒரே டைமில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குன்னா. ஆனால் அப்புறம்தான் எனக்கு தெரியும் தட் ஹைதராபாதுக்கு 17 செப்டம்பர் 1948 சுதந்திரம் கிடைச்சிருக்குன்னா. ஸோ ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா இந்த ஸ்டோரி நிறைய ஆளுக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்டோட சஃபரிங், அவரோட யூனோ சாக்ரிஃபைசஸ் என்னென்ன பண்ணாங்க, அதை பற்றி இந்த ஃபில்ம் இருக்கு. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு தட் ஐ ஆம் அ ஸ்மால் பார்ட் ஆஃப் ரசாகர். இந்த ஃபில்ம் நான் ஏன் அக்செப்ட் பண்ணிட்டேன்னா, எனக்கு பீரியட் ஃபில்ம்ஸ், ஹிஸ்ட்ரி பற்றி எஜுகேட் பண்ண ஃபில்ம்ஸ் நான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நியூ ஜென்ரேஷன் தெரியாது என்னென்ன தியாகம் பண்ணியிருக்காங்க முன்னாடி ஜென்ரேஷன்ஸ், ஸோ தட் வீ கெட் டு லிவ் அ லைஃப் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ அதுக்காக ரசாகர் நான் அக்செப்ட் பண்ணேன். அண்ட் ஹைதராபாத்தில் நிறைய ஈவன் சாதாரண மனிதர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணிட்டு ஒரு சாதாரண மனிதர்கள் கூட போராட்ட வீரர்கள் ஆயிட்டாங்கன்னா, அது பற்றி இது ஃபில்ம் இருக்கு. சுதந்திரம் போராட்ட வீரர்கள் எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க, அவரோட உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி ஒரு யூனோ பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி இருக்குது. அண்ட் இட்ஸ் அ கிரேட் வே டு டீச் பீப்புள் தி சாக்ரிஃபைஸ் இஸ் டன் பை எவ்ரி ஒன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டு பி ஏ பார்ட் ஆஃப் திஸ் வண்டர்ஃபுல் ஃபிலிம். மை டீம் அண்ட் ஆல் த டெக்னிஷியன்ஸ், டிரெக்டர் சத்யா அவர் ரொம்ப ரொம்ப ஒரு மாஸ்டர் பீஸான ஃபில்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம டிரெக்ட் ப்ரொடியூசர் குடூர் சார், நாட் ஓன்லி ஹி ஹஸ் மேட் அ வண்டர்ஃபுல் மாஸ்டர் பீஸ் பட் ஆல்சோ ஹி பிலீவ்ஸ் இன் அ லாட் ஆஃப் சேரிட்டி ஒர்க். ஸோ ஐ எம் ரியலி ரியலி இன்ஸ்பயர்ட் பை ஹிஸ் குட் டீட்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் பாபி, ஷூட்டிங் பண்ணும்போது பாபிக்கு நான் ஃபஸ்ட் டைம் செட்டில் மீட் பண்ணேன். ஆனால் பாபி ஒரு 2 மினிட்ஸ் எனக்கு ரெக்கக்னைஸ் பண்ணல அந்த கெட்டப்பில். ஹி வாஸ் ஜஸ்ட் லைக் ஹா, ஹி தாட் யூனோ நானும் ஹம்சிங், சாரி நான் ஒரு யூனோ எல்லா க்ரௌடில் ஒரு வந்து யாரோ ஹாய் சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டாங்க. ஏன்னா அந்த லுக்கில் சுத்தமாக கண்டுபிடிக்கல நினைக்கிறேன். பட் பாபி பற்றி சொல்கிறது யூனோ ஐ டோன்ட் திங்க் ஐ நீட் டு சே எனி திங் அபவுட் ஹிம். ஒரு நேஷ்னல் அவார்ட் வின்னிங் ஆக்டர், யூனோ அவ்வளோ ரெஸ்பெக்டட் இருக்காங்க இன் என்டயர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அண்ட் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தேங்க்யூ பாபி ஃபார் ரியலி மேக்கிங் மை ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் வித் யுவர் ப்ரெசன்ஸ். And everybody here, my entire team, Beams avaru, Ramesh avaru, Ramji, and Raj avaru, Vijay sir, everybody has done a fantastic job, including Anji Reddy, our executive producer. I'd like to thank the entire team for being so wonderful. And all the guests who have come here, Manoj, thank you so much for taking time out and being here to support us. And Mitran sir also came and graced the occasion. So thank you to him.
Everybody on the dais here, thank you so much for being here. Again, all the media, Tamil media, eppa madri enakku always support pannirukinga. So I need all your support and all your love, and I'm just so happy na iniki ungala thirupi meet pandradhukku enakku vibe kedichirukana. So thank you so much to all you wonderful people. Thank you. Ellarkkum vanakkam. வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்ததுக்காக எங்கள் பிஆர்ஓ சதீஷ் ரொம்ப நன்றி. இந்த படம் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எனக்கு வந்து நான் கேட்கும் போது எனக்கு புரியல. ஏன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட் ஹிஸ்ட்ரி தெரியல. அதுக்கப்புறம் நான் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப எமோஷனாக ஃபீல் பண்ணேன். அங்கே நடந்த கொடுமைகள் ஆகட்டும், என்ன நடந்ததுன்றது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பயங்கரமாக ஃபீல் ஆனது. தென் ஐ டிசைடட் எஸ் ஐ ஹாவ் டு டூ திஸ் ஃபிலிம் அப்படின்னு. தென் ஸ்பாட்டுக்கு போய் டைரக்டர் சார்கிட்ட ஃபுல் டிஸ்கஷன் பண்ணிட்டு, அப்புறம் ப்ரொடியூசர் சார் என்ன நடந்ததுன்ற ஹிஸ்ட்ரி எல்லாம் எனக்கு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு ஷூட்டிங் போகும்போது ஒவ்வொரு டவுட்டு நான் கேட்டுகிட்டே இருப்பேன். இல்லைங்க இப்படியா இவ்வளோ கொடூரமாக பண்ணேன், இல்லைங்க இதுக்கு மேலே நிறைய இருக்குது, நிறைய கொடூரங்கள் நடந்திருக்கு என்னும்போது ஏன் எங்களுக்கு எல்லாம் தெரியல, ஏன் இந்த விஷயம் உலகத்துக்கு இன்னும் தெரியலன்றது வந்து ஒரு பெரிய ஒரு வேதனையான ஒரு விஷயம். ஸோ அப்போ முடிவு பண்ணதா இது உலகத்துக்கு இந்த விஷயம் சொல்லணும், இந்த ஹிஸ்ட்ரி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தெரிஞ்சுக்கணும். அடுத்த வர ஜென்ரேஷன் ஆகட்டும், இந்த ஜென்ரேஷன் ஆகட்டும், எல்லாத்துக்கும் என்ன எப்படி நம்ம ஒரு ஃபோர் ஃபாதர்ஸ் வந்து கஷ்டப்பட்டு இவ்வளோ உயிர் தியாகம் பண்ணதுனால தான் நமக்கு எப்படி ஃப்ரீடம் வந்திருக்குன்றது வந்து தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு விஷயத்தில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம். அண்ட் அதுக்கு நான் மிகப்பெரிய எப்படி சொல்கிறது நன்றினோ விட அது பெரிய கட்ஸ்ன்னு சொல்லுவேன் எங்கள் ப்ரொடியூசர் குடூர் நாராயண் ரெட்டி கார். ஏன்னா இது அவர் நினச்சா வந்து கிட்டத்தட்ட இதுக்கு வந்து ஒரு 40+ இயர் ஹிஸ் ஸ்பெண்ட். அவர் நினச்சிருந்தாருன்னு ஒரு பெரிய ஸ்டார் வச்சுட்டு நல்ல ஒரு கமர்ஷியல் படமாக அவர் பண்ணியிருக்கலாம், ஆனால் அவர் அது பண்ணல. இல்லை இந்த ஹிஸ்ட்ரி வந்து ஏன்னா இந்த அந்த போராட்டத்தில் வந்து அவங்களோட தாத்தா வந்து இறந்துருக்காரு. ஈவன் டைரக்டர் சாரோட ஃபேமிலி ஆகட்டும், பீம்ஸோட ஃபேமிலி ஆகட்டும், எல்லாருமே அங்கே உயிர் தியாகம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது வர என்னோட சந்ததிகளுக்கு, என்னோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு, ஃபியூச்சருக்கு வந்து இது வந்து நான் வந்து தெரிவிக்கணும்ன்ட்டு இந்த முடிவு எடுத்து அப்படி ஒரு எடுக்கப்பட்ட படம் தான் ரஜாக்கர். நீங்கள் பார்த்துருக்கீங்க ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு அதில் எவ்வளோ எமோஷன் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இட்ஸ் வெரி எமோட்டட். எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டான ஒரு ஃபிலிம். நான் நடிக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருந்தது. நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு லீடரோட கேரக்டரை வந்து நான் ரீக்ரியேட் பண்ணிட்டு நடிக்கிறேன் போது வந்து ஐ ஃபீல் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. நம்ம அதை ரிப்பீட் பண்ணி ஆடியன்ஸ்க்கு வந்து வர ஃபியூச்சருக்கு வந்து இப்படி இந்த லீடர் இப்படி தான் இருந்தாரோ, இப்படி தான் இருப்பாரோ, இப்படி எல்லாம் போராடினார்ன்ற தெரிவிக்கிறதுல அதில் ஏமுகம் தெரிகிறது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுற பெருமையாக நினைக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த இயக்குனர் யாட்டா சார் அண்ட் ப்ரொடியூசர் குடூர் நாராயண் ரெட்டி அவர்களுக்கும் ஹோல் டீமுக்கு என்னோட எப்படி சொல்கிறதில்ல பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ சாரி ரொம்ப ஷார்ட் டைமில் கொஞ்சம் இது பண்ண வேண்டியதாக இருந்தது. நான் அப்போ தான் பேசிகிட்டு இருக்கும்போது இது ஏன் வந்து மற்ற லாங்குவேஜஸ் வை கான்ட் வி டூ இட் அஸ் அப்படின்னும்போது தான் இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயும் ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லா நம்ம லாங்குவேஜஸ்லையும் வந்து ரிலீஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணார் ப்ரொடியூசர் சார். ஸோ தட்ஸ் சார் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ டு டேக்கிங் த ஹிஸ்ட்ரி டு த ஃபியூச்சர் ஜென்ரேஷன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கோ ஆக்டர்ஸ் என்னோட வேதிகா, ஆக்சுவலி போனதுக்கப்புறம் எனக்கு தெரியல அவங்க மேக்கப்பில் இருந்தாங்க, ஐ மீன் த கேரக்டர் அப்படியே இருந்தாங்க. வந்தோடனே ஹலோ ஹாய் என்னங்க ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நானும் திரும்பிட்டேன். நான் திரும்பி என்ன பார்த்து எங்கேயோ பார்த்து தெரில எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-10 மினிட்ஸ் ஐ டென்ட். அப்புறம் திருப்பி கம்பைன் ஷாட் வரும்போது அரியோ வேதிகா எஸ் இட்ஸ் மீ பாபி வாட் ஹப்பன் ஏ சாரி. ஏன்னா லிட்ரலி எனக்கு தெரிஞ்சு வந்து நான் ஏன்னா அந்தளவுக்கு அந்த கேரக்டரில் வந்து அந்த மேக்கப் ஆகட்டும், அந்த ஒரு ரியல் ரெபல் லேடியன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கெட்டப்பில் அந்த பெர்ஃபார்மன்ஸோடு இருக்கும்போது எனக்கு தெரியல. தென் அதுக்கப்புறம் நான் ஆஃப்டர் பரதேசி ஐ திங்க் இட்ஸ் கொரி பி ஒரு வெரி ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் இன் யுவர் கெரியர், மறக்க முடியாத ஒரு ஒரு கேரக்டராக இருக்கும் அப்படின்றது எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது. தென் ஜான் விஜய் அண்ணன் நல்ல வேலை டைரக்டர் வந்து காம்பினேஷன் ஷாட் வைக்கலை, இல்லை சாலார்லேயே நாங்கள் அவ்வளோ பண்ணோம்.
நீல ஃப்ளைட்டில் வந்து வந்துட்டு இருக்கும்போது வந்து பேசிகிட்டு இருந்தோம், என்னண்ணா என்ன என்ன படம் தம்பி, ஒரு பயங்கரமான படம்டா அப்படின்னு. என்ன படம்ண்ணே? ஏ அது ஒரு பீரியட் ஃபிலிம்டா, பயங்கரமாக பண்ணியிருக்காண்டா, பேர் வந்து ராஜாக்க அப்படின்னு. அண்ணே அந்த படத்தில் நானும் தான் நடிக்கிறேன் அப்படின்னு. அப்படியா தம்பி? ஏய் எந்த படத்துல நீ இல்லாமல் இருக்க மாட்டியா, தெலுங்கு இண்டஸ்ட்ரி விட மாட்டியா அப்படின்னு பார்த்தாரு. ஆனால் இல்லைல்ல, நல்ல இது, நல்ல படம், பெருசாக நல்லா வரும், நீங்கள் பாருங்கள். அந்த படம் வந்து வேற லெவலில் கனெக்ட் ஆகும் எல்லா மக்களுக்கும் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஜான் விஜய் சார் அண்ட் அனுஸ்ரீ புது புதுசாக நடிக்கிறோம் அன்றது மாதிரி அவங்க வந்து ஃப்ரேமில் இல்லை. ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்ட்ரஸாக வந்து அவங்க வந்து ஃப்ரேமில் நின்னாங்க. இதுக்கான ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு வந்து தியேட்டரில் ட்ரைனிங் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பண்ணாங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் யோ ஃபியூச்சர் அனு. அண்ட் ஜுன் சார், நைஸ் ஒர்க்கிங் வித் யூ ஆஸ் அ ரஜாக்கர். மெர்டிட்டர் ஸ்க்ரீனில் அவங்க பார்த்தாலே தெரியும். அதெல்லாம் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எந்திரிச்சு போய் அடிக்கலாமா வரன்ற மாதிரிலாம் தோணிச்சு. வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் சார். ராம்ஜி சார், ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃப்ளோரில் பார்த்தோம், டீன் வந்தார். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்னன்னு. ஆமாம் இந்த மாதிரி இருக்கணும் சார், நான் காம்பினேஷன் இருக்குன்னு நினச்சேன். அங்கேயும் டேரக்டர் காம்பினேஷன் வைக்கல அவரோட சார். கண்டிப்பாக நம்ம ஃபியூச்சரில் ஒர்க் பண்ணுறோம். அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அஞ்சிரெட்டி சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காருங்க. ஆக்சுவலி வெரி ஷார்ட், ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேன், சதீஷ் டக்குன் சதீஷ் இந்த மாதிரி இடம்போது இவ்வளோ தூரம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி எல்லாத்தையும் கேதர் பண்ண முடியல. விஜயசூர்யா வந்து அவர் வைரல் ஃபீவர், அவரால் வர முடியல. அண்ட் மித்ரன் டக்குன்னு ட்ரெய்லர் பார்த்துட்டு இருக்காரு, கால் வந்துச்சு, எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் ஓடிட்டாரு. ஸோ இஸ் ஆல் ஒரு நல்ல உள்ளங்கள் எல்லாம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி வந்திருக்காங்க, ரொம்ப நன்றி. அண்ட் மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச். ராகேஷ், ஷரத் ரவி ஓடிடி சூப்பர் ஸ்டார். ஸோ மனோஜ் பேனு சார், ஒரு வார்த்தை அப்படி மத்தியானம் தான் கூப்பிட்டேன், ஆனால் வந்துருக்க டார்லிங் அப்படின்னு, டார்லிங் நீ சொல்லிட்டேன் நான் வந்துடுறேன் பாரு அப்படின்ட்டு அப்படி வந்துட்டார். அண்ட் ஸ்பெஷலி பீம் சார், யுவர் மியூசிக் லைக் அது பாஷை தே, எனக்கு அந்த தெலுங்கு பாட்டு ஏன் ப்ளே பண்ண சொன்னேன்னா, எனக்கு அதில் வந்து பாஷை தேவையில்ல அந்த ஒரு எமோஷன் ஒன்று இருக்குது, அது புரியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடண்ட் எனக்கு இருந்தது. நிச்சயமாக நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த எமோஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சார். புரிஞ்சதா சார்? புரிஞ்சு, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரமேஷ் ரெட்டி சார், இந்த படத்தோட நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த ஸ்கேல் இது எல்லாமே அது காரணம், அந்த டோன் எல்லாமே டி ஃப்ரேமிங் பண்ணி இவ்வளோ அழகாக வந்து ஒரு பெரும் படமாக கொண்டு வந்து மக்கள் முன்னாடி நிறுத்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் ரெட்டி சார். அண்ட் தேங்க்யூ ஆல், ஐ திங்க் நான் யாரும் விடலைன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச்மா, ஸோ சாரி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன், டைம் எடுத்துக்கிட்டதுக்கு ரொம்ப மன்னிச்சுக்கணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே இருக்கணும். இந்த டீமுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு வெல்கம் நீங்கள் தருவீங்க அப்படின்னு நம்பிக்கையுடன் தேங்க்யூ ஸோ மச்.